தில்தில் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 முட்டை, 1/2 எலுமிச்சம்பழம், வாழைக்காய் வேக தேவையான அளவு தண்ணி, பெருங்காயத்தூள் சிறிதளவு, பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய். ஒரு கடாயில் வாழைக்காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். வாழைக்காய் அதில் போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து தோலை உரிக்க ஈஸியாக இருக்கும். உரித்து வச்சுக்கோங்க. உரித்து எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை 1/2 இன்ச் சைஸுக்கு சைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஃபிஷ் மாதிரியே தெரியறதுக்கு நடுவில் நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பீஸையும் நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கோம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, வச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள், முட்டை சேர்த்துக்கிறோம். எக் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எக் அவாய்ட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை இதில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா செட் ஆக 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பொரிச்சுக்கலாம். ஒரு பேனில் வாழைக்காய் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்மையான ஒரு டிஷ். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். குட்டீஸுங்களுக்கு ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.